ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். ஒரே நாளில் சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி, நுரையீரலில் சேர்ந்திருக்க அதிகப்படியான சளி, இது அத்தனையுமே முழுமையாக மலம் வழியாகவே வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஈஸியான ஹோம் ரெமடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இது உடலுக்கு அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. அந்தளவுக்கு ஈஸியான ஹோம் ரெமடியும் அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்யக்கூடியதுமான இந்த ரெமடியை வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பொருத்தமான ஹோம் ரெமடின்னு சொல்லலாம். இதை வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செய்யலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படியாக கூட்டக்கூடியது, அதே எந்தவித தொற்று நோய் வைரஸ் கிருமிகள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான ஹோம் ரெமடியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ரெண்டு வெத்தலை இருக்கா மாதிரி எடுத்துக்கோங்க. வெற்றிலை வந்து காம்போடவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெற்றிலையை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஓமவல்லின்னு சொல்லக்கூடிய கற்பூர வள்ளி இலைகள் வந்து ஒரு 3-4 இருக்கா மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட துளசி இலைகள் ஒரு கைப்பிடி. இந்த 3 இலைகளையும் நம்ம வந்து லேசாக வந்து தட்டி எடுத்துக்கலாம், இல்லை வந்து கட் பண்ணி எடுத்துக்கினாலும் ஓகே தான். இதை வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் வச்சு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. இலைகள் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது கூட வந்து 1/2 ஸ்பூன் இருக்கா மாதிரி சுக்குப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இவ்வளோதான். இந்த 4 பொருளையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணும். நம்ம வச்சிருக்க 2 கிளாஸ் தண்ணீர் வந்து நல்லா சுருண்டி ஒரு கிளாஸ் இருக்கா மாதிரி சுருண்டு வரணும். அந்த அளவில் வரும்போது இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த தண்ணீரை வடிகட்டி எடுத்து வச்சுடுங்க. இது கூட வந்து வெதுவெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் தேவைக்கு 1 ஸ்பூன் இருக்கா மாதிரி தேன் கலந்துக்கலாம், இல்லை பனங்கற்கண்டோ நாட்டு சக்கரோ எது வேணாலும் கலந்துக்கலாம். ஆனால் சாதாரண வெள்ளை சர்க்கரை கலக்கக்கூடாது. இப்போ வந்து இது குடிக்க உங்களுக்கு தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் தொண்டையில் வந்து, அதாவது தொண்டையில் படுற மாதிரி சூட்டோடு வந்து நீங்கள் விழுங்கி குடிக்கணும். அப்போ தான் வந்து தொண்டையில் ஏதாவது பாக்டீரியா தொற்றோ வைரஸ் தொற்றோ இருந்ததுன்னா அந்த தொண்டை மேலே படும்போது அந்த வைரஸ் தொற்றுக்கள் எல்லாம் தொண்டை வழியாக இறங்கி வயிற்றுப்பகுதிக்கு போயிடும். வயிற்றுப்பகுதியில் போகும்போது அது செரிமானமாகி வெளியில் போயிடும். அதனால் வந்து நல்லா வந்து தொண்டை வழியாக சூடோடு குடிங்க. இது வைரஸ் கிருமிகளை மட்டும் வெளியேற்றுறதில்ல, உங்கள் சளி எங்கு சேர்ந்திருந்தாலும் சரி, அதே மாதிரி இருமல், காய்ச்சல் அத்தனையும் வந்து ஒரு சேர வந்து தீர்க்கக்கூடியது. இது சின்னவங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது 1 கால் கிளாஸ் கொடுத்தா போதுமானது. இவங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்து சுவையாகவே கொடுக்கலாம். இதுக்கு கூட நீங்கள் தேவைப்பட்டால் ஏலக்காய் பொடி கூட சேர்த்து கொடுக்கும்போது இன்னுமே வந்து நல்ல மனமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இதை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு முறை கொடுத்துடுங்க. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு முறை கொடுங்க. கொஞ்சமாக சளி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நாள்லேயே வந்து உங்களுக்கு சரியாயிடும். இல்லை ரொம்ப சளி அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை 3 நாள் தொடர்ந்து செய்யலாம். இதை வந்து சாதாரண சளி இருமல் இருக்க சொல்லவும் செய்யலாம், வைரஸ் பாக்டீரியா தொற்று இருந்தாலும் இதை செய்யலாம். இது வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது, அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடியது. இதை வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப பெரிய அளவில் பலன் கொடுக்கக்கூடியது. இதை செஞ்சு பார்த்துட்டு இதனுடைய ரிசல்ட்டை நமக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக காத்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.